பதிமூணாம் நூற்றாண்டோட பிற்பகுதி அது தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியரோட ஆட்சி விரிவடைஞ்சிருந்த காலம் மாறி அவங்க அங்கங்கே குறுநில மன்னர்களாக சோழர் பாண்டியர் சேரர்னு தன்னோட குலப்பயிரை வச்சுட்டு சின்ன சின்ன நிலப்பரப்புகளை ஆதிக்கத்தில் வச்சுருந்த காலம் தடை எடுத்தவனெல்லாம் தண்டக்காரங்கிற மாதிரி நிறைய சிற்றரசுகள் நிறைஞ்சிருந்த சமயம் அது அந்த சமயத்தில் தான் வாங்கல தலைநகராக வச்சுட்டு வாழவந்தி நாட்டை கோலாத்த கவுண்டர் ஆண்டு வர்றார் அங்கே இப்போ இருக்கிற வாங்கலம்மன் கோயிலை கட்டினவரும் இவர் தான் இவரோட மனைவி பவளாத்தா கோலாத்த கவுண்டருக்கு மொத்தம் பதினோரு தம்பிகள் இருந்தாங்க பங்காளிங்க கோலாத்தா கவுண்டர்கிட்ட உறவாடிட்டு பொறாம சதி சூதுன்னு பண்ணி கோலாத்தா கவுண்டரையும் பவலாத்தாலையும் கொல்ல முயற்சி பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட கோலாத்தா கவுண்டர் தன்னோட சொத்து எல்லாத்தையும் பங்காளிங்க கிட்டவே கொடுத்துட்டு வாழவந்தி நாட்டை விட்டு வெளியேறாரு இவங்க கூடவே போற நன்றியுள்ள வேலைக்காரன் தான் சோழன் தோட்டி கோலாத்தா கவுண்டர் பவளாத்தா சோழன் தோட்டி இந்த மூணு பேரும் காவிரி யாத்த தாண்டி மதுக்கரு செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு வராங்க இவங்க வர நேரத்துல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்களோட எல்லா பிரச்சனையை தீத்துக்கிறதுக்காக அங்க கூடியிருந்தாங்க சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருந்தாங்க கோலாத்தா கவுண்டர் அவங்கள பார்த்து உங்களை பார்த்தா ராஜாக்கள் மாதிரி தெரியுது நீங்கள் ஏன் இங்கே சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அப்போ சோழ மன்னன் நாங்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எங்களோடய எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஆனால் பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னாரு அதுக்கு கோலாத்தா கவுண்டர் உங்களை பார்த்தா ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி இருக்குது முதல்ல ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற மாயனூர்லேருந்து பாலை வாங்கிட்டு வந்து மூவேந்தர்களோட பசியை தீர்க்கிறார் மூவேந்தர்களும் எங்களோட பசியை தீர்த்த நீங்களே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைங்க அப்படின்ட்டு கோலாத்தா கவுண்டர்கிட்ட கேட்குறாங்க அவரும் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்கிறார் எல்லா பிரச்சனையை சுமூகமாக தீர்த்ததுனால சோழ மன்னன் சந்தோஷத்தில் எழுவது வல்ல நிலத்தை கோலாத்தா கவுண்டருக்கு பரிசாக கொடுத்தாரு கூடவே மணிகாரர் அந்தஸ்து கிடைச்சிது கோலாத்தா கவுண்டர் தன்னோட உழைப்பினால் உயர்ந்து சிற்றரசு நிலைக்கு போகிறாரு சோழ மன்னனுக்கு முறையாக வரி செலுத்தி சிறப்பான ஆட்சி நடத்திட்டு வர்றாரு அப்பெல்லாம் காவிரிக்கு வடக்கு இருக்கிற பகுதியை வடநாடுன்னு தெற்கு இருக்கிற பகுதியை தென்னாடுன்னு சொல்லுவாங்க இவர் வடநாட்டிலிருந்து போனதுனால எல்லாரும் இவரை வடநாட்டார் அப்படின்னு கூப்பிட்டாங்க நாளடைவில் அது மருவி வளநாட்டார்னு ஆயிடுச்சு அதனால தான் இவர் தன்னோட நாட்டுக்கு பொன்னி வள நாடுன்னு பேர் வச்சார் சொத்துக்களுக்கு குறையில்லாத வாழ்க்கை நாடே பாராட்டுற அளவுக்கு நல்ல பேர் இதெல்லாம் இருந்தால் கூட அவங்க வம்சத்தை தலைக்க வைக்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்லை அதை நினச்சி கோலத்தா கவுண்டரும் பவலாத்தாவும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க வாரிசே இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கலான்ட்டு ஜோசியரை கூப்பிட்றாங்க ஜோசியரும் வந்து அவங்க ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு உங்களோட புத்திர பாக்கியத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு சாமி அது என்ன பரிகாரம்னு சொல்லுங்க உடனே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப பவியமாக கேட்குறாரு கோலாத்தா கவுண்டர் வெள்ளாங்குழ ஏறி வெட்டி வெங்கலம் மதகு வச்சு அதோட கரையில் ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு கும்பிட்டுவாங்க அதே மாதிரி மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு வைங்க கூடவே உங்களை தேடி வரவங்களுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு வாங்க இதுதான் இதுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் கிளம்பிடுறாரு கோலாத்த கவுண்டர் வெள்ளாங்குழை ஏறி வெட்டி வெங்கல மதகு அமைச்சார் அதோட கரையில ஒரு பிள்ளையார் சிலையும் வச்சார் அப்படியே மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலையும் புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணாரு கும்பாபிஷேகம் முடிஞ்சு அன்னதானம் நடந்துட்டு இருக்குது கோலாத்தா கவுண்டரு வாழவந்தி நாட்டை விட்டு வந்ததுலேருந்து அங்கே மழை இல்லாமல் பஞ்சம் வந்துருச்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கோலாத்தா கவுண்டரோட தம்பிங்க பதினோரு பேருமே வடநாட்டு விட்டு தென்னாட்டுக்கு பஞ்சமுடைக்கு வராங்க வந்தவங்க நேராக அன்னதான பந்தல் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட அண்ணன் தான் அன்னதானத்தை நடத்திட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் கோலாத்த கவுண்டரு தன்னோட தம்பிகளை பார்த்துட்டாரு கோலாத்தா கவுண்டரு சோழன் தோட்டியை கூப்பிட்டு தம்பிகளுக்கு பாய்ச்சலூர்ல வீடு கட்டி தந்து அவங்களுக்கு பொழச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நிலமும் கொடு அப்படின்னு சொன்னாரு சோழன் தோட்டியும் அப்படியே செஞ்சான் கோலாத்தா கவுண்டரோட நல்ல மனசு அப்புறம் மற்றவங்களுக்கு உதவுற குணம் இதனால பவலாத்தா வயிற்றுல கரு உண்டாச்சு கோலாத்த கவுண்டரும் பவலாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க பத்து மாசத்துல பவளாத்தா ஒரு அழகான ஆண் குழந்தையை பித்தெடுத்தாங்க தங்களோட வம்சத்தை தலைக்க வைக்கிறதுக்காக பிறந்த அந்த குழந்தையை பார்த்து கோலாத்தா கவுண்டரும் பவளாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக ஜோசியரை கூப்பிடுறாங்க ஜோசியரும் வந்து குழந்த பிறந்த நேரத்தை வச்சு இவன் எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மையோடையும் யாருக்கும் கெட்டது செய்யாமலேயும் வாழ்வா இவன் எங்கே போனாலும் அந்த இடம் செல்வா கூட இருக்கும் பிற்காலத்தில் பல குன்றுகள் இருக்கிற நாட்டை ஆளுறதுக்கான யோகம் இவனுக்கு இருக்குது அதனால் இவனுக்கு குன்றுடையான்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா குன்றுடையான் வளர்ந்துட்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் மணியங்குறிச்சியில் இருக்கிற பவலாத்தாவோட அண்ணன் மலை கவுண்டரும் அவரோட மனைவி பெருமாயும் தங்களுக்கு பெண் குழந்தை இல்லையேன்னு ரொம்பவே வசனப்பட்டாங்க பெருமாயம்மா பெண் குழந்தை வர வேண்டி தாமர குளத்தில் ஈஸ்வரனை நோக்கி தவ இருந்தாங்க ஈஸ்வரனோட அருளால் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு அதுக்கு தாமரனாச்சின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க அதாகப்பட்டது குன்றுடையானோட முறை பெண்தான் தாமரனாச்சி குன்னுடையானுக்கு அஞ்சு வயசானாலும் பேச்சு சரியாக வரல சின்ன பையனுக்கான சுட்டித்தொன்ன எதுவுமே இல்லாமல் ரொம்ப சோம்பேறியாக இருந்தான் அவனை பார்த்து மற்ற பசங்கள்லாம் மசசாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க குன்னுடையானோடய எதிர்காலத்தை நினச்சி கோலாத்தா கவுண்ட ரொம்பவே கவலைப்பட்டார் அந்த கவலையே அவரை கொண்டுடுச்சு பவலாத்தாவும் தனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா குன்னுடையானை யார் காப்பாற்றுறதுன்னு ரொம்பவுமே யோசித்தாங்க சோழன் தோட்டியை கூப்பிட்டு தனக்கு ஏதாவது ஆச்சுன்னா குன்னுடையான பாதுகாப்பாக வளர்த்து தன்னோட அண்ணன் மகளான தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வெயின்னு சத்தியம் வாங்குறாங்க கொஞ்ச நாள்லையே பவனாத்தாவும் இறந்து போயிடுறாங்க குன்னுடையானோட பங்காளிங்க இப்போ அவனை பழி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனோட சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கிட்டு குன்னுடையான ஆடு மேய்க்க போட்டுட்டாங்க சரியா சாப்பாடு கூட போடாமல் கொடுமைப்படுத்தினாங்க காரணமே இல்லாம அடிவிழும் எதுக்காக அடிக்கிறாங்கன்னு கூட அந்த பிஞ்சு மனசுக்கு தெரியல அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அலறுது மட்டும்தான் இது எல்லாத்தையும் சோழன் தோட்டி அமைதியா பார்த்துட்டு இருந்தா ஒரு வேலைக்காரனால் என்ன பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் குன்னுடையானுக்கு துணையா இருந்தா இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் ஓடி போச்சு ஆனாலும் கொடுமை குறைஞ்ச பாடில்லை அதிகமாக தான் ஆச்சு ஒரு கட்டத்துல கொடுமை தாங்க முடியாம குன்னுடையானும் சோழன் தொட்டியும் மணியங்குறிச்சியில் இருக்கிற குன்னுடையானோட மாமா மலை கொழுந்தார் வீட்டுக்கு வராங்க குன்னுடையான் இங்கேயும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான் ஆனால் என்ன இங்கே தாமரையோட அன்பும் அதனால நல்ல சாப்பாடும் கிடச்சிது இப்போ சோழன் தொட்டிக்கும் கொஞ்சம் ஆறுதல் எப்படியும் குன்னுடையானோட அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றிடலாங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சு குன்னுடையானுக்கும் ஓரளவுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சுது தாமரையோட அன்பில் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்த குன்னுடையான் ஒரு நாள் ஆடு மேய்க்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை தொலைச்சிட்டான் அதுக்கு மலை கொழுந்தா கவுண்டர் கொடுத்த தண்டனை ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு வெறுத்து போன குன்னுடையான் ராத்திரியோட ராத்திரியா சோழன் தோட்டிக்கிட்ட கூட சொல்லாமல் மணியங்குறிச்சியை விட்டு வெளியேறுறான் நடந்தே ஆதி செட்டிப்பாளையத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் அங்கே தவிடு விற்கிற ஒரு செட்டியார்கிட்ட போய் ஐயா நான் யாரும் இல்லாத ஒரு அனாதை நான் நல்லா ஆடு மாடு மேய்ப்பேன் எனக்கு எதாவது வேலை கொடுங்க சோறு மட்டும் போட்டால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னா செட்டியாரும் சரின்ட்டு வியாபாரத்துக்கு குன்னுடையானையே கூட்டிகிட்டு போகிறாரு அன்னைக்குன்னு பார்த்து கொண்டு போன எல்லாம் நல்ல வழிக்கு விற்று தீந்தே போச்சு குன்னுடையானோட ராசி தான் இதுக்கு காரணம்னு செட்டியார் நம்புனார் இவனை கூடையே வச்சுக்கணும் அப்படின்னு யோசித்தார் சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சிட்டாரு குன்னுடையானும் சந்தோஷமா அங்கேயே தங்கிட்டான் குன்னுடையானோட யோகத்தினால செட்டியாருக்கு நிறைய சொத்து சேர்ந்துச்சு சாதாரண செட்டியாராக இருந்தவர் இப்போ தனக்கோடி ஆயிட்டார் குன்னுடையான அவரோட மகன் மாதிரியே நினச்சி வளர்த்துட்டு வர்றாரு பங்காளிகளில் மூத்தவர் செல்லாத்தா கவுண்டர் அவரோட பையன் மாந்தியப்பனுக்கு தாமரையை பெண் கேட்கலான்னு முடிவு பண்ணாங்க மணியங்குறிச்சிக்காரருக்கு செல்லாத்தா கவுண்டர் சொல்றது சரின்னு பட்டுச்சு ஏன்னா குன்னுடையானுக்கு சொத்து இல்லை அனாதையாக வேற சுத்திட்டு இருக்கா அவனுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சா தாமரையோட நிலமை ரொம்ப மோசமாயிடுன்னு பயந்துட்டாரு அதனால மாந்தியப்பனுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாரு தாமரைக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஆனா குன்னுடையான பத்தி எந்த தகவலும் இல்லாதனால அவளுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தா இந்த கல்யாண விஷயம் சோழன் தோட்டிக்கு தெரிய வருது பவலாத்தாவுக்கு தா செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகத்துக்கு வருது அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக குன்னுடையான பல இடங்கள்லையும் தேடி அலையறான் சோழன் தோட்டி அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சு கடைசியாக ஆதிசெட்டி பழையத்தில் குன்னுடையான கண்டுபிடிக்கிறான் குன்னுடையாங்கிட்ட தாமரைக்கு மாந்தியப்பனை கல்யாணம் பண்ண போகிற விஷயத்த சொல்லி கூப்பிடுறான் அதுக்கு குன்னுடையானா நான் அங்கே வரல வந்தால் என்னை அடிப்பாங்க இங்கே எனக்கு தேவையான அளவு சாப்பாடு கிடைக்கிது நானே வேறவங்கள நம்பி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி தான் ஒரு மசசாமிங்கிறத நிரூபிச்சிட்டான் குன்னுடையான் என்னதான் மசசாமியாக இருந்தாலும் அவனோட கருத்தில் நியாயம் இருந்துச்சு ஆனால் சோழன் தோட்டி விடுறதா இல்லை நேராக செட்டியார்கிட்ட போய் விஷயத்தை சொன்னான் செட்டியார் என்ன சொன்னார்னா பெத்தவங்க ஆசையை தான் பிள்ளைகளோட கடமை உனக்கு அங்கே வாழறதுக்கு வழி இல்லைன்னா நீ நேராக இங்கே வந்துரு நான் உனக்கு உதவுறேன் நீ இப்போ போய் உன்னோட முறை பொண்ணை கட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்லி குன்னுடையான வழி அனுப்பிச்சி வச்சார் குன்னுடையான சோழன் தோட்டியும் சரியாக கல்யாணத்துக்கு முதல் நாள் மணியங்குறிச்சி எல்லையை அடையிறாங்க சகுனியான செல்லாத்த கோண்டர் குன்னுடையான் வந்து கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கிறாரு நேரடியாக மணியங்குறிச்சிக்குள்ளே போனால் குன்னுடையானுக்கு அடி உள்ளுன்ட்டு சோழன் தோட்டிக்கு தெரியும் அதனால் சோழன் தோட்டி ஒரு யோசனை பண்ணுறான் குன்னுடையான பிச்சைக்கார வேஷத்தில் மணியங்குறிச்சிக்குள்ளே நுழைய வைக்கிறான் நேராக தாமரைநாச்சி வீட்டுக்கு போய் குன்னுடையான் பிச்சை போடுங்க அப்படின்ட்டு கூவறான் அது கேட்டு பெருமாயம்மா பிச்சை போடுறதுக்காக கம்பு எடுத்துகிட்டு வராங்க தன்னோட வேஷத்தை கலைக்கிறான் குன்னுடையான் தன்னோட அண்ணன் மகனை பார்த்த உடனே பெருமாய்க்கு என்ன செய்யறதுனே தெரியல உள்ளே போய் மலைக்குழுந்தா கவுண்டரை கூட்டிகிட்டு வராங்க மலைக்குழுந்தா கவுண்டருக்கு குன்னுடையானனால் தான் செல்லாத்தா கவுண்டருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போயிடுமோன்ட்டு கோபம் அவனை பார்த்து உனக்கே நிலையான சோறு இல்லை சொத்து பத்தும் இல்லை உனக்கு மக கேட்குதா அப்படின்னு சாட்டையால் அடித்தார் இந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்கே வந்து தாமரை குன்னுடையானோட நிலமையை பார்த்து மயங்கி விழறா இந்த குன்னுடையான கரையான செல்லு இருக்கிற அறையில் போட்டு பூட்டி வைங்க அவனால் கல்யாணத்தில் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது அப்புறம் இந்த விஷயம் மாப்பிளை வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தன்னோட ஆட்களுக்கு கட்டளை இட்டு கல்யாண வேலையை பார்க்க போயிட்டாரு மலைக்குழுந்த கவுண்டர் எந்த விஷயமுமே தெரியாமல் பங்காளிகளும் மாந்தியப்பனும் திருமணத்துக்காக மணியங்குறிச்சிக்கு வந்து சேர்ந்தாங்க மயக்க தெரிஞ்சு எந்திரிச்ச தாமரை அங்கிருந்த மாந்தியப்பனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணுனா குன்னுடையான தான் கல்யாணம் பண்ணுவேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் மரியாதை கெட்டுடும் அப்படின்னு எச்சரித்தா அவமானப்பட்ட மாந்தியப்பனு பங்காளிகளோ மணியங்குறிச்சியிலேருந்து கிளம்பிட்டாங்க மலை கொழுந்தா கவுண்டருக்கு த செல்லாத்த கவுண்டருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியலையேங்கிற ஆதங்கம் ஆனால் இப்போ அவருக்கு தாமரையை குன்னுடையானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேறு வழி இல்லை மலை கொழுந்தா கவுண்டரு தாமரையையும் குன்னுடையானையும் வாசல்லையே நிறுத்தி வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் கல்யாணம் பண்ணி வச்ச கையோட நீங்கள் இனிமே இங்கே இருக்க முடியாது இப்பவே இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு உருமுனாரு குன்னுடைய யானையும் தாமரையையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சி ஒரு ஓட்டப்பானை நாலு படி அரிசி ராட்டை ஒரு ஒத்த கொம்பு மாடு ஒரு கால் ஊனமுற்ற வெள்ளாடு அப்புறம் ஒரு ஓட்ட கம்பளம் எல்லாத்தையும் பிறந்து வீட்டு சீராக கொடுத்து அவங்கள துரத்தி விடுறாரு தாமரையோ மனம் கலங்கல ஒரு முடிவுல தான் இருக்கிறான் இன்னைக்கு நீங்கள் எங்களை அவமானப்படுத்தி துரத்தி விடுறீங்க எனக்கு பிறக்க போற ரெண்டு மகன்களுக்கு உங்களோட பேத்திகளை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சத்தியம் செய்கிறா குன்னுடைய அணு தாமரன் ஆச்சியும் மணியங்குறிச்சியிலிருந்து கிளம்பி எங்கே போறதுனே தெரியாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க கூடவே தோட்டியும் போறா மணியங்குறிச்சியிலிருந்து கிளம்புன குன்னுடையான் தாமரை நாச்சி சோழன் தோட்டி இந்த மூணு பேரும் வளநாட்டு எல்லைக்குள்ள வராங்க வளநாட்டு எல்லையில் குடிசியை போட்டு குன்னுடையானும் தாமரை நாச்சியும் தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க சோழன் தோட்டி அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வரா எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறது நமக்கு உரிமையான மண்ணை மீக்கணும் அப்படின்ட்டு தாமரையும் குன்னுடையானும் முடிவு பண்ணுறாங்க பங்கு கேட்கறதுக்காக சோழன் தோட்டியை கிட்ட தூது அனுப்புகிறாங்க சோழன் தோட்டியும் பங்காளிங்க கிட்ட போய் நாட்டை கேட்குறான் அவங்க தர முடியாதுன்ட்டாங்க ஏனோ கொஞ்சம் நிலமாச்சு கொடுங்க அவங்க விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கிட்டும் அப்படிங்கிறான் இம்மையளவு நிலம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சோழன் தோட்டியை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க பங்காளிங்க பங்கு கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டத சோழன் தோட்டி வந்து குன்னுடையாங்கிட்ட சொல்லுறான் அதுக்கு குன்னுடைய கோவப்படலை ஒருவேளை நான் போய் கேட்டால் பங்கு கொடுப்பாங்களோ அப்படின்னு யோசித்தான் தான் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புகிற மசசாமியாச்சே அவனோட முடிவுக்கு தாமரை எந்த மறுப்பும் சொல்லலை குன்னுடைய நேராக கிட்டே போய் என்னோடய பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான் ஏற்கனவே பங்காளிங்க குன்னுடைய தாமரையை கல்யாணம் பண்ணி தங்களை அவமானப்படுத்துகிற கோவத்தில் இருக்காங்க அவங்க கிட்ட போய் பங்கு கேட்டால் சும்மா இருப்பாங்களா ஊரை விட்டு ஓடி போனவனுக்கு எதுக்குடா பங்கு அப்படின்னு குன்னுடையான கருவேல மரத்தில் தலைகீழாக தொங்குட்டு எலந்த முல் குச்சியில் அடித்தாங்க குன்னுடையானுக்கு தன்னோட நிலைய நினச்சி அழுகிறத தவிர வேற வழி தெரியல பங்கு கேட்க போன குன்னுடையான காணமேன்னு நாச்சியும் சோழன் தோட்டியும் தேடிட்டு வராங்க மயக்க நிலையில தலைகியெலாம் மரத்தில் தொங்கிட்டு இருந்த குன்னுடையான பார்த்ததும் ஆவேசத்தோட உச்சிக்கே போகிறா தாமரை குன்னுடையானோட கட்டை அவிழ்த்து விட்டுட்டு எங்களுக்கு பிறக்க போகிற ரெண்டு சிங்க குட்டிகளை வச்சு உங்களை அடித்து எங்களுக்கு சொந்தமான இந்த நாட்டை விட்டு உங்களை துரத்தி அடிக்கிறேன் அப்படின்னு சபதமிட்டா தாமரை தாமரை பெசமை சோழமணன் கிட்டே உதவி கேட்கலாம் அப்படின்னு குன்னுடையானுக்கு யோசனை சொல்லுறான் குன்னுடையானுக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு சோழ மன்னனை சந்திச்சு குன்னுடையான் உதவி கேட்குறான் மன்னனும் சரின்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் நிலத்தை தரேன் அதை முள் காடுன்னு நினைக்காம சீர்படுத்தி விவசாயம் பண்ணுங்க நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குன்னு திருக்காம்புளியூரில் சீத்த முள் காட்டை கொடுக்குறாரு இனிமே நமக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில் மூணு பேரும் திருக்காம்புளியூருக்கு வராங்க கல்லு முள்ளும் நிறைஞ்ச காட்டை சீர் பண்ணுறது அவ்வளவு சுலபம் இல்லை இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி காட்டை சரி பண்ணி விவசாயம் பண்ணுறாங்க குன்னுடையானுக்கு ஆட்சிக்கும் உதவுனது சோழன் தோட்டியும் திருக்காம்புளியூரில் இருக்கிற பச்சன்னா முதலிங்கிறவரும் தான் இவங்க நல்ல முறையில் விவசாயம் செய்கிறத பார்த்து பங்காளிங்க பொறாமப்பட்டாங்க இவங்க தலை எடுத்துட்டா என்றைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான்னு முடிவு பண்ணி விவசாய நிலத்தில் தாறு மாற உழவு பண்ணி பயிரை எல்லாம் அழித்தாங்க ஆனாலும் குன்னுடையானோட உழைப்புனால விளைச்சல் அமோகமா இருந்துச்சு மாடு கட்டி போரடிச்சா பத்தாதுன்னு கட்டி போரடிக்கிற அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க சோழ மன்னனுக்கு கொடுக்க வேண்டிய காணியாட்சி வரியையும் தவறாம கொடுத்துட்டு வந்தாங்க இவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறதை தவிர பங்காளிகள்னால வேற எதுவும் செய்ய முடியல குன்றுடையானும் இவரோட நிலத்தை சார்ந்து இருக்கிற குன்றுகளை எல்லாம் வாங்கி குன்றுடையானுங்கிற தன்னோட இயற்பெயரை காரண பெயரை மாத்திட்டாரு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் உன்னுடைய ஆணுக்கும் தாமரைக்கும் ஒரு வாரிசு இல்லை தாமரை தனக்கு பிள்ளை பேர் இல்லைங்கிறத நினச்சி அழுது புலம்பிகிட்டு இருக்கா அப்போ ஒரு பாட்டி அவகிட்ட வந்து உன்னை சுற்றி முதல்ல விலங்குகளை வச்சு பண்ணையை பெருக்கு அதுங்க உன்னை சுற்றி வந்து வம்சத்தை பெருக்குச்சுன்னா உன்னோட வம்சமும் பெருகும் அப்படின்னு நல்ல வார்த்தை சொன்ன தாமரையும் ரொம்ப சந்தோஷமா பன்னி குதிரை நாய் கோழி கிளின்னு எல்லாத்தையும் ஜோடிய வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சா அவள் வளர்த்துன ஒரு பிராணிக்கு கூட பிள்ளை இல்லை அது எல்லாமே மலடாவே இருந்துச்சு இந்த நேரத்தில் பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து குன்னுடையானையும் தாமரையும் அழிச்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க பங்காளிகளில் மூத்தவரான செல்லாத்தா கவுண்டர் சில ஜோசியக்காரங்களை தயார் செஞ்சு அவங்கள குன்னுடையான்கிட்ட அனுப்புனார் அவங்களும் வந்து குன்னுடைய மதுக்கரை செல்லாண்டியம்மனுக்கு தேர் செஞ்சு தேர் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க அதை கேட்டு குன்னுடையானும் தாமரையும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குன்னுடையான் உடனே ஆசாரிகளை கூப்பிட்டு தேருக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுறான் அவங்களும் தேர் வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த பங்காளிங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆசாரங்கிட்ட போய் பாதி வழியிலேயே தேர் நின்று போகிறதுக்கு உபாயம் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு நிறைய பொருளும் கொடுக்குறாங்க ஆசாரிங்களும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்க தேர் வேலை குன்னுடைய நினைச்சதை விட ரொம்ப வேகமாகவே முடிஞ்சிருச்சு திருவிழா அன்னைக்கு குன்னுடையானும் தாமரையும் செல்லாண்டியம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு பயபக்தியோட மக்களோட மக்களாக தேரை வடம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா இந்த ஆசாரிங்க செஞ்ச சூழ்ச்சியினால தேர் நின்றுடுச்சு அப்போ செல்லாத்தா கவுண்டர் ஏற்பாடு செஞ்சிருந்த ஜோசியக்காரங்க அங்கே வராங்க வந்தவங்க தாமரைக்கிட்ட கிட்ட தான் இப்படி தேர் நின்றுடுச்சு ஒரு தேர் நிலை சேரணும்னா நரபலி கொடுக்கணும் தேர் நிலை சேரலன்னா நாடே அழிஞ்சிரு அப்படின்னு பயமுறுத்துறாங்க நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக குன்னுடையான தாமரையும் தங்களை நரபலி கொடுக்க முன் வராங்க தேர்கால்ல குன்னுடையானு தாமரையும் ஆளுக்கு ஒரு தேர் சக்கரத்துக்கு முன்னாடி தலைய வச்சு படுத்திருக்காங்க அந்த விஷயம் தெரிஞ்ச மாயவர் ரொம்ப கோவப்பட்டு தேரை உதைச்சி விடுறாரு கோவப்பட்ட மாயவர் பக்தர்களோட கஷ்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த உனக்கு ஓடாது இனி தேர் அப்படின்னு செல்லாண்டியம்மனுக்கு சாபம் கொடுக்கறாரு அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செல்லாண்டியம்மனுக்கு தேர் இல்லை நாளுக்கு நாள் தாமரையோட புலம்பல் அதிகமாயிட்டு தான் இருந்தது தாமரையோட இந்த நிலமையை பார்த்து மாயவர் அவளுக்கு உதவணும்னு முடிவு பண்ணறாரு பஞ்சாங்கம் பார்க்குற ஜோசியர் வேஷத்துல மாயவர் தாமரையோட அரண்மனைக்கு வராரு பொன்னம்பலத்தில் இருக்கிற சன்னியாசி கோயிலில் போய் அங்க இருக்கிற சிவனடியார்களுக்கு சேவை செஞ்சிட்டே தவம் இருக்கணும் காலம் கனியும் போது உங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும்னு மாயவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு மாயவரோட வார்த்தைகள் தாமரைக்கு புதிய தெம்ப கொடுத்துச்சு ஊரில் இருக்குறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் பிள்ளை வர வாங்கறதுக்காக பொன்னம்பலம் போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொன்னா தாமரை நீங்கள் போய் வர வாங்கிட்டு வரும்போது எங்களுக்கும் சேர்த்து வர வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஊர் மக்கள் சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சாங்க பொன்னம்பலத்துக்கு போய் சிவனடியாருக்கு சேவை செஞ்சுட்டு தவத்திலேயும் காலத்தை கழிக்கிறாங்க நீ செஞ்ச தான தர்மத்துக்கு பலனா நாட்டை ரெண்டு மகன்களும் வீட்டை ஒரு மகளும் பிறப்பாங்க அவங்க பதினாறு வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க ஆனால் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்து அடையக்கூடிய பெருமையை அந்த பதினாறு வயசுலையே அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சிவன் அருள்வாக்கு வாக்கு கொடுக்குறார் தாமரைக்கோ ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் மலைக்குழுந்த கவுண்டரோட மகன் சின்னமலை குழந்தைக்கும் குழந்தைகள் இல்லை சின்னமலை குழந்தோட மனைவி மலைக்குழுந்தி நாராயணனை நோக்கி தவம் இருக்கிறான் நாராயணன் மலைக்குழந்தைக்கு மூணு ஆண் பிள்ளைகளுக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் வர கொடுக்குறாரு தாமரை வாங்கிட்டு வந்த வரத்தால் திருக்காம்புலியூரில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமானாங்க தாமரைக்கு வரம் கொடுத்த சிவனும் மலைக்குழந்தைக்கு வரம் கொடுத்த மாயவரும் நம்ம இந்த பிள்ளைகளுக்கு பதினாறு வயசு வரைக்குத்தான் ஆயில்னு சொல்லியிருக்கோம் இந்த சின்ன வயசுலையே நிறைய சாதனைகள் பண்ணணும்னா யாரை இவங்களுக்கு பிள்ளைகளாக பூலோகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மகாபாரதத்தில் பங்காளி சண்டையை முடிச்சிட்டு பாண்டவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க இந்த பஞ்ச பாண்டவர்களை பூலோகத்துக்கு அனுப்பி இவங்களுக்கு பிள்ளைகளாக பிறக்க வைக்கலாம் அப்படின்னு சிவனும் மாயவரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க தருமரையும் அர்ஜுனனையும் தாமரைக்கு மகன்களாகவும் பீமன் நகுலன் சகாதேவனை மலைக்குழந்தைக்கு மகன்களாகவும் திரௌபதியை தாமரைக்கு மகளாகவும் அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அர்ஜுனனோட மகன் அபிமன்யு அந்த அபிமன்யுவை சோழன் தோட்டியோட மனைவி காராயிக்கு மகனை அனுப்பலாம் அப்படின்னு முடிவாச்சு தாமரை கர்ப்பமான செய்தி பங்காளிங்க காதுக்கு போய் சேர்ந்துச்சு ஒருவேளை தாமரை ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் சொத்துக்கு உரிமை கேட்டு வரும்னு பங்காளிங்க பயந்தாங்க எதையுமே முளையிலேயே கிளீடுறதா நல்லது அப்படிங்கிற முடிவில் அவங்க இருந்தாங்க ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கான வாய்ப்பு மருத்துவச்சி குப்பாய் மூலமாக கிடைச்சிது பங்காளிங்க மருத்துவச்சி குப்பாயை தாமரைக்கு பிரசவம் பார்க்க அனுப்புகிறாங்க போகும்போது அவகிட்ட ஆண் வாரிசு பிறந்தா குழந்தைய கொண்ணுடு பெண் வாரிசு பிறந்தா ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படி பண்ணினா உனக்கு நிறைய பொருள் கொடுக்குறோம் அப்படின்னு ஆசை காட்டுறாங்க பொருளுக்கு ஆசைப்பட்ட குப்பாயி சதித்திட்டத்துக்கு ஒத்துக்கிறா பிரசவம் பார்க்கறதுக்காக குப்பாயி திருக்காம்புடியூர் வரா வர்றவ தன்னோடய வம்சத்தை அழிக்கிறதுக்காக தான் வராங்கிறது குன்னுடையானுக்கு தெரியாது அதனால் வெள்ளந்தியான குன்னுடையானும் தாமரைக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக குப்பாயை கூட்டிகிட்டு போகிறான் குப்பாயி தன்னோட திட்டப்படி தாமரையோட கண்ணை கட்டிடுறான் தாமரை அதுக்கு எதுக்கு இப்படி கண்ணை கட்டுற அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குப்பாயி குழந்தை பிறக்கிறத நேரில் பார்த்தா நீங்கள் பயந்துடுவீங்க அப்படின்னு காரணம் வேறு சொன்னான் மறுத்து வச்சு குழந்தைகளை கொல்ல போகிற விஷயம் தெரிஞ்ச மாயவர் மறுத்து வச்சியை மயக்கமடியை செய்கிறாரு அந்த சமயத்தில் தாமரையோட வலது விழா எலும்பிலிருந்து பொன்னரும் இடது விழா எலும்பிலிருந்து சங்கரும் பிறக்கிறாங்க மதுக்கிற செல்லாண்டியம்மன் இந்த ரெண்டு குழந்தைகளையும் நிலவரைக்கு எடுத்துட்டு போய் வளர்த்துறாங்க குப்பாயி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறா அவளுக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல அந்த குழப்பத்திலேயே மூணாவது குழந்தைய பிரசவிக்க செய்யறான் அது பெண் குழந்த அதனால அவ பிறந்தது பெண் குழந்த மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறான் குழந்தைய நல்லா குளிப்பாட்டுறான் இப்போ தாமரை மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறான் பார்த்தா ஒரு குழந்த மட்டுந்தான் இருக்குது அவளுக்கு ஒரே அதிர்ச்சி வர வாங்கினதோ மூணு குழந்தைக்கு ஆனால் பிறந்ததோ ஒன்று உன்னுடைய தாமரை கிட்ட வந்து கடவுள் நமக்கு ஒரு குழந்த மட்டும் போதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல அதனால கவலைப்படாம இருக்கிற ஒரு குழந்தைய நல்ல முறையில வளர்த்துவோம் அப்படின்னு சமாதானப்படுத்தினான் பிறந்தது பெண் குழந்தைதான்னு தெரிஞ்ச பங்காளிக ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க தாமரைக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிற அதே சமயத்துல அத்த மலை கொழுந்தி பெருமாள் செய்ய பெருமாள் அரிய பெருமாள்னு மூணு ஆண் மக்களை முதல்லையும் அதுக்கப்புறமா முத்தாயி பவலாயின்னு ரெண்டு பெண் குழந்தைகளையும் பெத்தெடுத்தான் சோழன் தோட்டியோட மனைவி காராயி வீரமலை சாம்புவனை பெத்தெடுத்தான் தாமரைக்கு பிறந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளையும் மதுக்கிற செல்லாண்டியம்மன் நிலவரையில் வளர்த்துட்டு வராங்க செல்லாண்டியம்மன் தான் கையில் இருக்கிற பொன் கணையாளியை உரைச்சி பாலை கொடுத்து பெரிய குழந்தைக்கு பொன்னர்னு பேர் வைக்கிறாங்க அதே மாதிரி மாயவர் அவரோட கையில் இருக்கிற சங்க உரைச்சி பாலை கொடுத்து அடுத்த குழந்தைக்கு சங்கர்னு பேர் வைக்கிறாரு தாமரை நிலா வெளிச்சத்தில் பாலை வாத்து அவளோட பெண் குழந்தைக்கு அருட்கண்ணி தங்கம்னு பேர் வைக்கிறான் மண்ணால் ரெண்டு ஆணும் மனையால ஒரு பொண்ணும் பிறப்பாங்கன்னு சிவனடியார் வாக்கு கொடுத்தாரு இப்போ பெண் பிள்ளை மட்டும்தானே இருக்குது ஆண் பிள்ளைகள் எங்கே அப்படின்னு புலம்புறான் தாமரை தனக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்ததுன்னு உறுதியாக நம்பினா பொன்னருக்கும் சங்கருக்கும் கல்வியோடு சேர்த்து வேல் பயிற்சி வாழ் பயிற்சி குதிரை ஏற்றம் யானை ஏற்றம் போர்க்கலை அரசியல் இப்படி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவங்கள வீரர்களாக வளர்த்துறாங்க செல்லாண்டியம்மன் அதே நேரத்தில் அருகாணி தங்கத்துக்கும் முதலியோட மகளான குப்பாயிக்கும் வீட்லேயே தாமரை பாட சொல்லித்தரா அருக்காணியும் குப்பாயும் நல்ல அறிவாளியாக வளர்றாங்க எல்லா வித்தைகளையும் கற்று முடிக்கும்போது பொன்னருக்கு சங்கருக்கும் அஞ்சு வயசு ஆகிடுது பொன்ன தருமரோட பொறுப்புங்கிறதுனால எதையுமே ஒரு நிதானத்தோடு தான் அணுகுவார் பொறுமை ரொம்ப அதிகம் ஆனால் சங்கர் அர்ச்சனனோட பிறப்புங்கிறதுனால ரொம்ப வலிமையுள்ளவராக இருந்தார் துடிப்பு அதிகம் எதையுமே சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவர் அதே சமயத்துல முன்கோபு அதிகம் பின்விளைவுகளை பற்றி யோசிக்கவே மாட்டார் பொன்னரையும் சங்கரையும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு செல்லாண்டி அம்மனும் மாயவரும் சேர்ந்து முடிவு பண்ணி அவங்கள தாமரையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பொன்னரு சங்கரும் குன்னுடையானோட அரண்மனைக்கு வராங்க தாமரை அவங்கள பார்த்துட்டு யார் பெற்ற பிள்ளைகளோ இவங்க அப்படின்னு நினைக்கிறா பொன்னரோ நீங்கள் பெற்ற பிள்ளைகள் தாம்மா நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லுறாரு அதை கேட்ட தாமரையோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சோழன் தோட்டையோட மகன் வீரமலை சாம்புவனும் பொன்னர் சங்கரோட சேர்ந்துட்டான் தாமரை தா பட்ட கஷ்டங்களை எல்லாம் பொன்னர் சங்கர்கிட்ட சொல்லி புலம்புறா கோலாத்தா கவுண்டரை கொல்ல நடந்த சதி வளநாடு வந்ததும் பங்காளிகளோட அட்டகாசம் குன்னுடையானோட சின்ன வயசில் பங்காளிங்க பண்ணுன்னு கொடுமை கல்யாணம் முடிஞ்சு சொத்து கேட்க போன குன்னுடையான மரத்தில் கட்டி வச்சு அடிச்சது இப்படி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா தாமரை பங்காளிகளை பழிதீர்த்து வளநாட்டு உரிமையை மீட்கணுங்கிறதுக்காக திருக்காம்புள்ளியூர்லேருந்து எல்லாரும் வளநாடு நோக்கி வராங்க வந்தவங்க நேராக கிட்ட போகிறாங்க சங்கர் கோபத்தில் வீரமலை சாம்புவங்கிட்ட பங்காளிகளை கட்டி வச்சு அடிக்க சொல்கிறாரு சாம்புவனும் அப்படியே செய்கிறான் வழி தாங்காமல் பங்காளிங்க அலறாங்க அப்படியே கோவம் தனியாத சங்கர் தன்னோட வாழை உருவி பங்காளிங்களை வெட்ட தயாராகிட்டார் எப்பவும் பொறுமை காக்கிற பொன்னர் அவங்கள தண்டிச்சது போது விட்டுரு அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்லுறாரு பங்காளிங்க வேற வழி இல்லாமல் வளநாட்டை விட்டு வெளியேறாங்க இப்போ அவங்க கோப பூராவும் பொன்னர் மேலையும் சங்கர் மேலையும் தான் பொன்னரையும் சங்கரையும் தங்களால் அழிக்க முடியாதுங்கிறதுல அவங்க தெளிவாகவே இருக்காங்க அதனால் மேனாட்டு காளிமன்னனோட உதவியை நாடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க வளநாட்டை வாங்கி தந்தா மே நாட்டுக்கு கப்பம் கட்டுறதா பங்காளிங்க காளிமன்ன்கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க காளிமன்னனும் சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறான் பொன்னரும் சங்கரும் குன்னுடையான ஆட்சி பீடத்தில் அமர வச்சு நல்லாட்சி நடத்துகிறாங்க அருக்காணி தங்கம் வளநாட்டு ராஜகுருவாக இருந்து அண்ணன்மார்களுக்கு ஆலோசனை சொல்லறான் வீரமன சாம்புவன் படைத்தளபதியாக இருந்து வளநாட்டு எல்லைகளை காக்கிறான் பொன்னர் சங்கரோட புகழ் வளநாட்டில் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கெல்லாம் பரவுது பொன்னரையும் சங்கரையும் சேவல் சண்டைக்கு கூப்பிட்டு அதில் பிரச்சனையை உண்டாக்கி அதையே சாக்கா வச்சு வளநாட்டு மேலே படையெடுக்கலாம் அப்படின்னு நாச்சிமுத்து கவுண்டர் காளிமன்னன்கிட்ட ஒரு யோசனையை சொல்லுறாரு காளிமன்னனும் அந்த யோசனையை ஏற்றுக்கிறான் சேவல் சண்டைக்கு வர சொல்லி பொன்னர் சங்கருக்கு மே நாட்டிலிருந்து வள தூது வருது அருகாணி தங்கம் தான் வளர்த்து வர ரெண்டு சேவல்களை எடுத்துட்டு சேவல் சண்டைக்கு போக சொல்லுறா சரின்னு சொல்லி பொன்னரு சங்கரும் வீரமல சாம்புவணியும் கூட கூப்பிட்டு சேவல் சண்டைக்கு கிளம்புறாங்க அருகாணி தங்கம் ஆசிர்வதிச்சு கொடுத்த அன்னமாரோட சேவல்கள் ஆக்கிரோசமாக சண்டை போட்டுச்சு மோதன அத்தனை சேவல்களையும் கொன்று குவிச்சுது காளி மன்னனுக்கு தோல்வியில் ரொம்ப அவமானமாக போச்சு சேவல் கட்டில் தோத்ததுக்கப்புறம் மன்னன் ரொம்ப கோபத்தில் இருந்தாள் அண்ணமாரை இதுக்கு மேலேயும் வளர விட்டால் மே நாட்டுக்கு ஆபத்தாக முடியும் நேரம் பார்த்து அவங்கள கருவறுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டான் வயது முதிர்ச்சி காரணமாக குன்னுடையானும் தாமரையும் ஒரே சமயத்தில் இறக்குறாங்க நாடே கண்ணீரில் மூழ்கிச்சு பெற்றோர்களோட இறப்புக்கப்புறமா தங்கம் அழுத கண்ணீரோடையே இருக்கிறா அண்ணமா எத்தனை ஆறுதல் சொல்லியும் அவ தேரவே இல்லை வீரமலை காட்டில் பேசுகிற பச்சை மறகுத பவளக்கழுத்து கிளிகள் இருக்குது அந்த கிளிகள் இருந்தால் அதுங்க கூட நேரத்தை செலவழித்து பெத்தவங்க இறந்த கவலையை மறக்க முடியும் அப்படின்னு அருகாணி அண்ணன்கிட்ட சொல்லறா அருக்காணி சொல்லற வீரமலையும் அதை சுத்தி இருக்கிற காடுகளும் மேநாட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதி தலையூர் காளி வளர்க்குற வேங்க அந்த காட்டில் தான் இருக்குது அதனால வீரமலை காட்டுக்குள்ள போறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை சங்கர் பொன்னரை பார்த்து இன்றைக்கே வீரமலை போய் கிளிகளை பிடிச்சிட்டு வரேன் கூட வீரமலை சாம்புவனையும் கூட்டிகிட்டு போகிறேன் விடை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பொன்னர் தம்பி சங்கர் அந்த வீரமலை நம்மளோடது இல்லை அது மேநாட்டு காளிமன்னனுக்கு சொந்தமானது அங்கே வேங்க வேற காவலுக்கு இருக்குது அதனால பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறாரு சங்கரும் வீரமலை சாம்புவனும் வீரமலை காட்டுக்குள்ள கிளியை பிடிக்கிறதுக்காக நுழையிறாங்க காட்டுக்குள்ளே சங்கரும் வீரமலை சாம்புவனும் நுழையிறப்போ மனுஷ வாடையை மோப்பை முடிச்ச வேங்க ஒரே பாய்ச்சலில் சங்கரை நோக்கி பாஞ்சுது பாஞ்சு வந்த வேங்கைய சங்கர் தன்னோட வாளால் ரெண்டு துண்டை வெட்டினார் வெட்டுப்பட்ட வேங்க பெருத்த அலறல் சத்தத்தோடு சாஞ்சு இறக்குது சங்கரும் வீரமலை சாம்புவனும் பல இடங்களில் தேடி பல வகையான கிளிகளை பிடிச்சாங்க கடைசியா ஆலமர இருந்த பச்சை மரகத பவளக்கழுத்து கிளிகளையும் பிடிச்சாங்க கிளி வேட்டையை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வளநாடு திரும்புகிற அந்த சமயத்துல மேநாட்டு காளி மன்னனுக்கு வேங்க கொல்லப்பட்ட விஷயம் தெரிய வருது சங்கர் வீரமலையில நடத்தின வேட்டையை மேநாட்டுக்கு விடப்பட்ட சவாலாவே தலையூர் காளி நினைச்சா இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டா வளநாட்டை விட பெரிய நாடான மேநாட்டுக்கு மரியாதையே இல்லை இப்படி சொல்லி செல்லாத்தா கவுண்டர் தலையூர் காளியை தூண்டி விடுறாரு செல்லாத்தா கவுண்டரும் தலையூர் காளியும் வளநாட்டை முற்றுகையிட்டு கொள்ளையடிக்க முடிவு பண்ணுறாங்க செல்லாத்தா கவுண்டரோட தலைமையில் தலையூர் காளி படைகள் திருக்காம்புலியூரில் தங்களோட கொள்ளையை ஆரம்பிக்கிறாங்க ஆடு மாடுகளை கொள்ளையடிச்சதோடு இல்லாமல் அருகாணி தங்கத்தோட தோழியான குப்பாயையும் கடத்துகிறாங்க தலையார் காளியோடய படை வளநாட்டு எல்லையில் இருக்கிற கிராமங்களையெல்லாம் துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கும்போது படையோட ஒரு பகுதியினர் மட்டும் குப்பாயோட மேனாடு நோக்கி திரும்புகிறாங்க நேர்வழியில் போனால் அன்னமார் படையை சந்திக்க வேண்டியிருக்குன்னு வீரமலை காட்டு வழியாக மேனாட்டுக்கு போகிறாங்க வழக்கம்போல் இந்த குறுக்கு வழிக்கு தலைமைதாங்கிறவர் செல்லாத்த கவுண்டர் தான் இந்த செய்தி வளநாட்டை எட்டுது தளபதி வீரமலை சாம்புவன் தலைமையில் சங்கர் படை குப்பாயை காப்பாற்றுறதுக்காக வீரமலைக்கு போகுது அதே நேரத்தில் பொன்னர் இன்னொரு படையை திரட்டிட்டு திருக்காம்புலியூர் நோக்கி போகிறாரு வளநாட்டு எல்லையை தாண்டி வந்துட்டோம் இனிமே அண்ணமார் படை இங்கு வர முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில மே நாட்டு படை ஓய்வெடுத்துட்டு இருக்கிறப்போ சங்கரோட படை அவர்களை தாக்குது சங்கரோட தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாத காளி படை குப்பாயை விட்டுட்டு பின்வாங்கி போகுது செல்லாத்தா கவுண்டர் சங்கர்கிட்ட உயிர் பிச்சை கேட்குறாரு சங்கரும் மன்னிச்சு விட்டுட்டு குப்பாயை கூப்பிட்டு வளநாடு திரும்புகிறாரு அதே நேரத்தில் பொன்னரோட படை தலையூர் படையை சூறையாடுது தலையூர் படை வீரர்கள் பொன்னரோட வீர வாழ்க்கை பலியாகி குடல் சரிஞ்சு கீழே விளறாங்க கொள்ளையிட்ட எல்லாம் அங்கேயே விட்டுட்டு தலையூர் படை பின்வாங்குது மேனாட்டு எல்லா வரைக்கும் படை அவங்கள விரட்டிட்டு போகுது கொள்ளை போன எல்லாம் அவரவர்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு பொன்னர் படை வெற்றியோட வளநாடு திரும்புது மே மழையே இல்லாமல் பஞ்சம் தலை விரிச்சாடுது தலையூர் காளி வளர்த்துற பன்றிகளுக்கு உணவில்லை அதுங்கெல்லாம் காளியோட செல்ல பன்றி கொம்பன் தலைமையில் உணவு தேடி மே நாட்டிலிருந்து வடநாடு நோக்கி வருது முதல்ல சோழ நாட்டுக்குள்ளே பூந்த பன்றி கூட்டங்கள் அங்கே இருக்கிற விவசாய நிலங்களை எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சுது யார் தடுக்க வந்தாலும் அவங்களையெல்லாம் கொன்று குவிச்சுது யார்னாலையும் பன்றிகளை அடக்க முடியல மக்கள் எல்லாம் சோழ மன்னங்கிட்ட போய் முறையிடுறாங்க சோழ மன்னன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வளநாட்டுக்கு சோழ மன்னங்கிட்ட இருந்து ஒரு ஓலை வருது அதில் வளநாடு செலுத்த வேண்டிய கப்பத்தொகை இதுவரைக்கும் சோழ நாட்டுக்கு வந்து சேரலை உடனடியாக கப்பத்தை கட்டணும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு சோழ மன்னங்கிட்டிருந்து வந்த ஓலையை பார்த்ததுக்கப்புறந்தான் பொன்னருக்கு கப்பம் கட்டாதது தெரிய வருது உடனே அவர் வீரமடை சாம்புவனை கூப்பிட்றாரு கட்டுறதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வை நான் போய் மன்னனை பார்த்துட்டு கப்பத்தை கட்டிகிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சங்கர்காதுக்கு இந்த விஷயம் போகாமல் பார்த்துக்கணும் ஏன்னா கப்பம் கட்டுறதும் அடிமையாக இருக்கிறதும் அவனுக்கு பிடிக்காது இருந்தாலும் நம்ம முன்னோர்களுக்கு சோழ மன்னன் செஞ்ச உதவிக்காக நாம் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அருகாணி தங்கம் அங்கே வரா விஷயத்தை கேள்விப்பட்ட அருகாணி தங்கம் பொன்னர் கிட்ட அண்ணா நீங்கள் சோழ நாடு போக வேண்டாம் போனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அறிவுரை சொல்கிறா ஆனால் தருமரோட மறுபிறப்பான பொன்னர் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு சோழ மன்னனை பார்க்க முடிவு செஞ்சார் பொன்னர் சோழ நாடு நோக்கி வந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பன்றிக் கூட்டத்தை அழிக்கக்கூடிய திறமை பொன்னருக்கும் சங்கருக்கும் மட்டும்தான் இருக்கு அதனால் அவங்க உதவியை கேட்கணும் அப்படின்னு சோழ மன்னன்கிட்ட அவனோட மந்திரிங்க சொல்கிறாங்க சோழ நாட்டுக்கு வந்த பொன்னர் சோழ மன்னனை பார்த்து நீங்கள் எங்கள் முன்னோருக்கு நிலத்தை தானமாக தந்ததும் அதுக்கு நாங்கள் கப்பம் கட்டிகிட்டு இருந்ததும் உங்களோட ஓலை வந்ததுக்கு எனக்கு தெரிய வந்துச்சு கப்பத்தொகை எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை கட்டுறதுக்கு வளநாடு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லுறாரு தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சோழமன்னன் சொல்கிறான் உடனே பொன்னர் தெரியாமல் நடந்த தவறுக்கு தண்டனை கொடுத்தா அதுக்கான விலைய சோழ நாடு கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு பொன்னரோட இந்த வார்த்தை சோழமன்னனோட சுயமரியாதையை கொஞ்சம் ஆட்டி பார்த்துருச்சு அளவில் சின்ன நாடான வளநாடு சோழ நாட்டை எச்சரிக்கிறதா அப்படி என்ன தான் பண்ண முடியும்னு பார்த்துடுறேன் அப்படின்னு மன்னன் பொன்னரை சிற வைக்கிறான் பொன்னர் சிறை வைக்கப்பட்ட விஷயம் வளநாட்டை அடைஞ்சிது சங்கருக்கு கோபம் கொப்பளிச்சுது நம்ம என்ன சோழனுக்கு அடிமையா எதுக்கு கப்பம் கட்டணும் அண்ணனை வேறு சிறை வச்சுருக்காங்க இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு முழங்குறாரு வீரமலை சாம்புவன் படைமுரச முழங்குறான் மக்கள் எல்லாம் கோலத்தில் அரண்மனைக்கு முன்னாடி திரளறாங்க வீரமலை சாம்புவன் தலைமையிலான படையை சங்கர் வழிநடத்திட்டு வராரு உரையூரை நோக்கி வளநாட்டு படை வர விஷயம் மன்னனுக்கு தெரிய வந்தது வர படையோட வேகத்துக்கு சோழப்படைகள் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி இருக்குங்கிற தகவலும் கூடவே வந்தது தன்னோட தவற உணர்ந்த மன்னன் சமாதானமாக போக முடிவெடுத்தான் பொன்னரை சிறையிலிருந்து விடுவிச்ச மன்னன் உங்களை சோழ நாட்டோட எல்லை காவலரசாக அங்கீகரிக்கத்தான் வர சொன்னேன் ஆனால் நடுவில் சின்ன தவறு நடந்துச்சு அதுக்காக போர் எல்லாம் வேண்டாம் சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொன்னார் பொன்னர் இங்கே சமாதானத்துக்கு உடன்படுறாரு சங்கரும் சமாதானத்துக்கு உடன்படுறாரு வளநாடு இனி தனி அரசாக இருக்கும் சோழ நாட்டுக்கு கப்பங்கட்ட தேவையில்லை வளநாடு சோழ நாட்டோட நட்பு நாடு அப்படின்னு சொல்லி உறுதிப்பட்டயத்தை பட்டயத்தை வழங்குறான் சோழமன்னன் பிரதி உபகாரமாக சோழ நாட்டில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு இருக்கிற பன்றி கூட்டங்களை அழிக்கிறதுக்கு உதவணுன்னு சோழ மன்னன் கோரிக்கை வச்சான் அதுக்கு பொன்னர் சங்கரும் ஒத்துக்கிறாங்க பன்றிக் கூட்டங்கள் சோழ நாட்டு எல்லையில் விவசாயத்தை அழிச்சிட்டு அடுத்து வளநாட்டுக்குள்ளே வருங்கிறது இவங்களோட யூகமாக இருந்துச்சு வள நாட்டோடய எல்லையிலையே வச்சு அதுங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க பன்றிக் கூட்டத்தோட தலைமை பன்றி கொம்பன் ரொம்ப பெருசு ஆக்ரோசமானதும் கூட அது தன்னோட பன்றிக் கூட்டத்தோட வெள்ளாங்குளத்துக்குள்ளே நுழையுது பன்றிகளை எல்லாம் நாய்களை வச்சு வேட்டையாடலான்னு பொன்னரு சங்கரும் முடிவு பண்ணுறாங்க பன்றிகளை வேட்டையாடுறதுக்காக வளநாட்டில் இருக்கிற எல்லா நாய்களும் ஒன்று பண்ணைக்கு ஒரு ஆளும் பட்டிக்கு ஒரு நாயுமா அணி திரண்டு நிற்கிறாங்க நாய் படைகள் அண்ணன்மாரோட வளர்ப்பு நாய் பொன்னாச்சி தலைமையில் பன்றிக் கூட்டங்களை எதிர்கொள்ளுது பன்றிகளோட உருமல் வெள்ளாங்குளத்தில் நாய்களை மிரண்டு ஓட வைக்குது தலைமை பன்றி கொம்பன் எதிர்பட்ட எல்லாம் கொம்புல குத்தி கொடலை உருவுது நாய்படைகள் பின்வாங்குது பன்றிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் பொன்னர சங்கரும் நேரடியாக களத்துக்கு வந்து பன்றிகளை வேட்டையாடுறாங்க அவங்க குதிரைகளோட காலுக்கு நடுவில் மாட்டி பன்றிகள் இறக்குது நாய்களும் உத்வேகத்தோட பன்றிகள் கூட சண்டை போடுது பன்றிகளோட அழிவு ஆரம்பமாகுது தலைமை பன்றி கொம்பன் தப்பியோட முயற்சி பண்ணுது அப்போ அண்ணமாரோட வளர்ப்பு நாய் பொன்னாச்சி கொம்பனோட காதை பிடிச்சி இழுத்து தரையில் சாய்க்குது அந்த நேரத்தில் சங்கர் வேலை எடுத்து பன்றியோட நெஞ்சில் குறி வச்சு வீசுகிறாரு அடிபட்ட பன்றி தரையில் விழுந்து இறக்குது தன்னோட வளர்ப்பு பன்றி இறந்த செய்தி கேட்டு காளிமன்னன் ரொம்ப கோவப்படுறான் முதல்ல சேவல்களை கொன்னாங்க அப்புறம் வேங்கையை கொண்டு கிளிய பிடிச்சிட்டு போனாங்க இப்போ கொம்பனியும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பரா வள மேலே மேலே படையெடுக்கிறத பற்றி காளிமன்னன் செல்லாத்த கவுண்டர் கிட்ட ஆலோசனை பண்ணறா இந்த நேரத்தில் அருகாணிக்கு தாமரையோட சபதம் ஞாபகத்துக்கு வருது மணியங்குறிச்சியில் இருக்கிற முத்தாயி பவளாயிய பொன்னர் சங்கருக்கு கல்யாணம் பண்ணணும்னு அருகாணி விரும்புகிறா பொன்னர் சங்கரும் தன் தாயோட சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக பெண் பார்க்க மணியங்குறிச்சி போகிறாங்க பொன்னர் சங்கரோட பெருமைகளை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறனால சின்னமலை கொழுந்துக்கு பெண் தரதில் மகிழ்ச்சி தான் பொன்னருக்கு முத்தாயையும் சங்கருக்கு பவளாயியையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நிச்சயம் பண்ணினாங்க கல்யாண செய்தி கேட்டு வளநாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திருமணம் முடிஞ்சு அண்ணமார் முத்தாயி பவளாயி கூட வளநாடு வராங்க அண்ணமாருக்கு துணையாக அத்தை பிள்ளைகள் மூவரும் கூடவே வராங்க பாண்டவர்கள் ஒன்று சேர்ற தருணம் இது பெண்களை தொட்டால் தங்களோட பலம் குறையன்னு பொன்னர் சங்கரும் தங்களோட மனைவியை வீட்டு சிறையில் வைக்கிறாங்க பொன்னர் சங்கரோட புகழ் வளநாட்டில் மட்டும் இல்லாமல் மே நாட்டுக்கும் பரவுது இதை செல்லாத்த கவுண்டர்னால் பொறுக்க முடியல இனியும் பொறுமை காத்தா நாட்டுக்கு ஆபத்துன்னு காளி மன்னனை விடுறாரு மேனாட்டு படைகளை கொண்டு மட்டும் வளநாட்டை போரில் ஜெயிக்க முடியாதுன்னு தலையூர் காளி தனக்கு கீழே இருக்கிற பதினெட்டு நாட்டோட படைகளையும் ஒன்று திரட்டுறாரு சோழ நாட்டு படைகளையே பயப்படாமல் எதிர்கொண்ட வள நாட்டு படையோட பலத்தை பார்த்து பதினெட்டு நாட்டு படைகளும் கொஞ்சம் பயப்படவே செஞ்சுது பொன்னர சங்கரு ஒன்றா போரில் ஈடுபட்டாங்கன்னா நாட்டு ஜெயிக்கிறது கஷ்டம் ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு அவங்கள பிரிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க ஆசாரி செம்பங்குளன் பொன்னரையும் சங்கரையும் பிரிக்கிற சூழ்ச்சிக்கு உதவுறதா காளிமன்னன் கிட்ட சொல்லறான் காளி மன்னனும் பொன்னர் சங்கரை கொள்ளுறதுக்கு உதவுனா நாட்டில் பாதி தரேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் பங்காளிங்களும் மன்னனும் சந்தோஷமா அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுக்கு வந்த செம்பங்குழன் மாவளங்கு மரத்தில் ஒரு வல்லம் செஞ்சு அதுக்கு பொன்முழாம் பூசறான் பார்க்கறதுக்கு தங்க வல்ல மாதிரியே தெரியுது செம்பங்குளனோட சூழ்ச்சி அவனோட அம்மாவுக்கு புரியுது தர்ம சிந்தனையோட ஆட்சி நடத்திட்டு இருக்கிற பொன்னர் சங்கருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ண வேண்டா அப்படின்னு செம்பங்குழனோட அம்மா அவனை தடுக்கிறா ஆனால் செம்பங்குளனோட ஆசை அவன் கண்ணை மறைக்குது வல்லத்தை எடுத்துகிட்டு சந்தோஷமாக வளநாடு நோக்கி போகிறான் செம்பங்குளன் வளநாட்டு கோட்டையை அடையிற நேரம் சாயந்தரம் ஆயிடுச்சு புதுசாக ஒரு ஆள் அரண்மனை பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு பொன்னர் அவனை கூட்டிகிட்டு வர சொல்லி காவலாளிங்க கிட்ட சொல்லுறாரு காவலாளிங்களும் செம்பங்குளனை பொன்னர் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க பொன்னர் செம்பங்குழனை பார்த்து நீ யாரு எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு விசாரிக்கிறாரு செம்பங்குழன் பொன்னரை பார்த்து ஐயா இந்த தங்க வல்லத்தை மன்னனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ராத்திரி நேரம் ஆயிட்டதுனால பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போக முடியாது இன்றைக்கி ராத்திரி மட்டும் இங்கேயே தங்கிட்டு காலையில் சோழ நாட்டுக்கு போகிறேன் அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு வேண்டறா இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அருக்காணி பொன்னர்கிட்ட வந்து நமக்கும் மே நாட்டுக்கும் பெரிய அளவில் பகை வளர்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் புது மனுஷனை அரண்மனையில் அனுமதிக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லறான் ஆனால் குணமுள்ள பொன்னர் அருகாணையோட வார்த்தையை பொருட்படுத்தலை வல்லத்தை பத்திரமாக உள்ள வச்சுட்டு நீ இங்கேயே இரவு சாப்பிட்டு தங்கி காலையில் போலான்னு பொன்னர் சொல்கிறாரு செம்பங்குளனும் பொன் வல்லத்தை அரண்மனைக்குள்ளே வச்சுட்டு வாசல்லையே தங்குறான் காலையில் எந்திரிச்சு பொன்னர்கிட்ட மன்னா என்னோட வல்லத்தை கொடுங்க நான் கிளம்புற அப்படின்னு சொல்லறா செம்பங்குலன் பொன்னரும் காவலாளிங்க கிட்ட வல்லத்தை எடுத்துட்டு வந்து கிட்ட கொடுக்க சொல்லறாரு வல்லத்தை வாங்கி பார்த்த செம்பங்குளன் பதறுனா இது என்னோட வல்லம் இல்லை இது தங்கமுலாம் பூசுன மரவல்லம் என்னோடது தங்க வல்லம் இங்க பாதுகாப்பாக இருக்குன்னு வந்தா இங்கேயே என்னோட வல்லம் திருடப்பட்டிருக்குது அப்படின்னு குற்றம் சுமத்துனான் பொன்ன செம்மங்குளன் கிட்ட நீ திட்டம் போட்டு பொன் வெள்ளத்தை வச்ச மாதிரி மரவல்லத்தை வச்சுட்டு பாசாங்கு பண்ணற யார் சொல்லி கொடுத்த திட்டம் இது அப்படின்னு கோவப்படுறாரு செம்பங்குளன் அழுதுட்டே எல்லாரும் உங்களை சத்தியத்தையும் தர்மத்தையும் மதிக்கிறவர்னு சொல்லுறாங்க அது உண்மைன்னா நீங்க வெள்ளாங்குள ஏரியில முழுகி உள்குமிழி புகுந்து வெளி வந்து பிள்ளையார் கோயிலில் சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுறா பொன்னரும் இன்னையிலிருந்து நாலாவது நாள் நான் சத்தியம் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அந்த சமயத்தில் அருக்காணி தங்கம் ஓடோடி வர்றா அண்ணா மதிமோசம் போயிட்டீங்களே இவன் வஞ்சகனா தெரியறா நாம் மாட்டிட்டோம் மாட்டிட்டோமண்ணா அப்படின்னு கோபப்படுறான் பொண்ணரோ நான் வாக்கு கொடுத்தா தான் வரது வரட்டும் பார்த்துக்கலாம் நான் வெள்ளாங்குளம் போயிட்டு வர வரைக்கும் சங்கருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லுறாரு அருக்காணி தங்கத்தோட பயம் இன்னும் அதிகமாகுது ஏன்னா வெள்ளாங்குளம் ஏரியில் வெங்கல மதகோட உட்கும்ங்கிறது படு பாதாளத்துக்கு ஆளை சுற்றி இழுக்கும் கூடவே ஏரியில் நிறைய முதலைகளும் இருக்குது செம்பங்குளன் நாலு நாள் கழித்து திங்கக்கெழமை சத்தியத்துக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் நேராக போய் தலையூர் காளியை பார்த்தா நடந்தது எல்லாம் ஒன்று விடாம செம்பங்குளன் காளி கிட்ட சொல்லறா பொன்னர் சத்தியம் செய்கிறதுக்காக வெள்ளாங்குழம் வர அன்னைக்கு நீங்கள் வளநாட்டு மேலே எடுத்தா சரியா இருக்கும் ஏன்னா அன்னைக்கு நாட்டில் குழப்பமான சூழ்நிலை இருக்கும் அதோட பொன்னரு சங்கரும் தனித்தனியா இருப்பாங்க படைகளும் பிரிஞ்சிருக்கும் அதுதான் நமக்கு சரியான சமயம் பதினெட்டு நாட்டு படைகளையும் திரட்டி ஒரு படைய வளநாட்டுக்கும் மற்றொரு படைய வெள்ளாங்குளத்துக்கு அனுப்புனா சுலபமா பொன்னர் சங்கரை கொன்னுட்டு வளநாட்டை கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு செம்பங்குலன் சொல்லறான் தன்னை சுத்தி சூழ்ச்சி வள பின்னப்பட்டிருக்கிறத பொன்னர் புரிஞ்சிட்டாரு சூழ்ச்சியை எப்படி முறியடிக்கலான்னு அருகாணி தங்கத்து கூட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு இது எதுவுமே தெரியாம சங்கர் தன்னோட வழக்கமான வேலையில் ஈடுபட்டுட்டு இருக்கிறார் பொன்னர் சத்தியம் செய்யற அன்னைக்கு வளநாட்டு படையோட ஒரு பிரிவு வீரமலை சாம்பவன் தலைமையில் எல்லையில் பாதுகாப்பாக நிக்கணும்னு மற்றொரு படை அத்தை பிள்ளைகள் தலைமையில் கோட்டையை பாதுகாக்கிறதுன்னு முடிவாச்சு பொன்னர் ஒரு சிறு படையோட வெள்ளாங்குளம் போகிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க பொன்னர் மைத்துனர்களை கூப்பிட்டு கோட்டையோட பாதுகாப்பு பொறுப்பை கொடுக்குறாரு தான் வெள்ளாங்குளத்திலிருந்து திரும்புகிற வரைக்கும் சங்கர் எந்த பொருளையும் ஈடுபடாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு ஏன்னா பின்விளைவுகளை பற்றி யோசிக்காம சங்கர் எடுக்கிற முடிவுனால் இன்னொரு சூழ்ச்சியில் மாற்றுறத பொன்னரும் அருக்காணியும் விரும்பலை வீரமலை காட்டு எல்லையோட பாதுகாப்பு பொறுப்பை சாம்பவனுக்கு கொடுக்குறாரு பொன்னர் ஏதாவது ஆபத்துனா முரசடிக்க சொல்றாரு முரச முரசு சத்த கேட்ட உடனே தான் வீரமலைக்கு வரதா சொல்லி சாம்புவனை அனுப்புறாரு வளநாட்டுல ஆலோசனை நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல காளி செல்லாத்தா கவுண்டர் கூடவும் பதினெட்டு நாட்டு தலைவர்கள் கூடவும் ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறான் பொன்னர் சத்திய அன்னைக்கு தலையூரோட ஒரு படைப்பிரிவு வெள்ளாங்குளத்தில் பொன்னர் எதிர்க்கிறதுனும் இன்னொரு படை வளநாட்டு கோட்டையில் இருக்கிற சங்கரோட போரிடுறதுன்னும் முடிவு பண்ணுறாங்க பொன்னரும் சங்கரும் தனித்தனியாக போர் பண்ணுனா அவங்கள ஜெயிச்சிட முடியுங்கிறது இவங்களோட திட்டமாக இருந்துச்சு வளநாட்டு கோட்டையை தாக்கிற படைக்கு காளியும் வெள்ளாங்குளம் போகிற படைக்கு செல்லாத்தா கவுண்டரும் தலைமை ஏற்க முடிவு பண்ணுனாங்க அளவுல சின்ன ஆனா மன உறுதிமிக்க வளநாட்டு படை மூணு பிரிவா பிரிஞ்சு நிக்குது அளவுல பெரிய தலையூர் படை ரெண்டு பிரிவா பிரியுது நாலாவது நாள் திட்டப்படி செம்பங்குலன் வளநாடு வரா பொன்னரை கூட்டிட்டு வெள்ளாங்குளம் கிளம்புறா சங்கர் வெள்ளாங்குழம் வராததுனால அவங்க திட்டப்படி எல்லாம் நடக்குதுன்னு செம்பங்குளன் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறான் தலையூர் படம் வந்தால் சங்கரை எப்படி போருக்கு அனுப்பாமல் தவிர்க்கிறதுன்னு அத்தை பிள்ளைகள் யோசிக்கிறாங்க சங்கரை வம்பு கிழுத்து சொக்கட்டா நாடுறாங்க சொக்கட்டா நாட்டத்தில் சங்கர் தோத்துடுறாரு சங்கர் தோத்ததுனால அத்தை பிள்ளைகள் அவரை சங்கிலியால் நாள் முழுக்க பூட்டி வைக்கணும்னு சொல்லுறாங்க சங்கரும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு அத்தை பிள்ளைகளும் சங்கரை சங்கிலியில் கட்டி வச்சுட்டு கோட்டையோட பாதுகாப்பை பலப்படுத்துகிறாங்க எல்லாம் திட்டப்படி நடந்தாலும் அருக்காணி மட்டும் ஒருவித பதட்டத்திலேயே இருக்கா மேனாட்டு படைகள் அவங்க திட்டப்படி வளநாட்டை நோக்கி வருது ஆனால் அவங்க வளநாட்டு எல்லையான வீரமலையில் சாம்புவன் படையோடு காத்துட்டு இருக்கிறத எதிர்பார்க்கல அதே நேரத்தில் சாம்புவனும் தலையூர்காலியோட பதினெட்டு நாட்டு படைகளும் ஒன்னா வரும்னு எதிர்பார்க்கலை இருந்தாலும் ரெண்டு படைகளும் வீரமலையில் மோதுறாங்க போர் உக்கரமாகவே இருந்துச்சு சாம்புவனை சமாளிக்கிறதுக்கு தலையரோட முழு படையும் தேவைப்பட்டுச்சு அதனால வெள்ளாங்குளத்துக்கு அவங்களால படையை அனுப்ப முடியல அதே நேரத்துல சின்ன படைய வச்சுட்டு தலையூரோட பெரும்படைய ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாதுன்னு வீரமலை சாம்பவனுக்கு தெரியும் வளநாட்டில் இருக்கிற மீதி படையோட உதவியை கேட்டு வளநாட்டு கோட்டைக்கு தகவல் அனுப்புகிறா வீரமலை சாம்புவன் அத்தை பிள்ளைகள் மூணு பேரும் போர்க்கோளம் போனறாங்க அவங்க தலைமையில் வளநாட்டு கோட்டையில் இருந்த படை வீரமலை நோக்கி புறப்படுது சரியான நேரத்தில் அத்தை பிள்ளைகள் வீரமலையை அடையறாங்க வளநாட்டு படையை சமாளிக்க முடியாம தலையூர் படை பின்வாங்கி தலையூரை நோக்கி நகருது தலையூர் காளிக்கும் செல்லாத்தா கவுண்டருக்கும் இன்னொரு தோல்வியை சந்திச்ச அவமானத்துல என்ன பண்ணறதுன்னே தெரியல சாம்புவனோட படை வீரமலையிலேயே நிக்குது அத்தை பிள்ளைகளோட வந்த படை வளநாட்டு கோட்டைக்கு திரும்புது திரும்புற வழியில அத்தை பிள்ளைகள் மூவரும் காட்டிலிருந்து நச்சு கலந்த தண்ணியை குடிச்சு உயிர் விடுறாங்க இந்த தகவல் சாம்புவனுக்கு தெரிய வருது அத்தை பிள்ளைகள் இறந்த தகவலை வளநாட்டு கோட்டைக்கு அனுப்புறா அருகாணி தங்கம் அத்தை பிள்ளைகள் இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடையரா நிலைமை கைமீறி போகுது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அருகாணி தங்கம் சங்கர் கிட்ட சொல்லறா முழு விஷயத்தையும் கேள்விப்பட்ட சங்கர் கோபத்தில் தன்னை கட்டி இந்த சங்கிலியை உடச்சி எறியறாரு சங்கரோட குதிரை வீரமலையை நோக்கி போயிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தலையூர் படைகள் அத்தை பிள்ளைகள் கேள்விப்பட்டு மறுபடியும் நோக்கி வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் எதுவுமே பொன்னர் வெள்ளாங்குளத்துல சத்தியத்துக்கு தயாராயிட்டு இருக்கிறார் சங்கர் வீரமலை வந்து சேர்றதுக்கும் மேனாட்டு படைகள் திரும்ப வீரமலை வந்து சேர்றதுக்கும் சரியா இருந்துச்சு ரெண்டாவது முறையா வளநாட்டு படைகளும் மேனாட்டு படைகளும் வீரமலையில மோதிச்சு வளநாட்டு படைக்கு சங்கர் தலைமையேற்கிறாரு சங்கரோட கோபத்துக்கும் வேகத்துக்கும் முன்னால தலையூர் படையினால அதிக நேரம் தாக்குப்பிடிக்க முடியல போர்ல செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் இறக்குறாங்க தலையூர் படை மீண்டும் பின்வாங்குது போர்ல சங்கரோட நெத்தியில காயம்பட்டிருக்குது அத தனக்கு ஏற்பட்ட இழிவா சங்கர் நினைச்சு கவலைப்படுறாரு போர்க்களத்துல காயம்பட்டனா மரவர் குடி பெருமைக்கு ஒரு மாசா வந்துட்ட அதனால வீர மரணத்தை நானே ஏற்றுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வீரமலை கிட்ட புலம்புறாரு சாம்புவன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சங்கர் தன்னோட முடிவில் உறுதியா இருக்காரு தன்னோட போர் உயர்த்தி பிடிச்சு வானத்தை நோக்கி சுழற்றி எறிய மேலே போன வாழ் நேராக சங்கரோட மாரில் பாஞ்சி இறங்குது சங்கர் பிணமா சாயறாரு இதை பார்த்த வீரமலை சாம்புவன் கதறிழுகிறான் வெள்ளாங்குளத்திலிருந்து பொன்னர் வந்து சங்கர் எங்கேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அழுது புலம்புறான் கெட்ட செய்தியை பொன்னருக்கு குணர்த்துறதுக்காக வீரமலை சாம்புவன் தன்னோட முரசை ஒழிக்கிறான் அவன் ஒழிக்கிற முரசு சத்தம் வெள்ளாங்குளம் வரைக்கும் கேட்குது வீரமலை சாம்பவனுக்கு சங்கர் மேலே எப்பவுமே பாசம் அதிகமாகவே இருக்கும் சங்கரோட இறப்பை அவனால தாங்கிக்கவே முடியல சங்கர் இல்லாத உலகத்துல வாழ விருப்பம் சாம்பவனும் ஊனி அடி உயரமா குதிச்சு வாழ் மேல விழுந்து உயிரை விடுறான் அரசனையும் படை தளபதியையும் இழந்த வளநாட்டு வீரர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பொன்னர் வர வரைக்கும் எல்லைய காவல் காக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க இப்படி சோகமான நிகழ்வுகள் வீரமலையில் நடந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வெள்ளாங்குளத்தில் பொன்னர் சத்தியத்துக்கு தயாராயிட்டு இருக்கிறாரு பொன்னர் தன்னோட வாழை இடுப்பில் கட்டிட்டு அங்கே இருக்கிற பிள்ளையாரை வேண்டிட்டு உள்கும்ல குதிக்கிறாரு வெளி நோக்கி நீந்திட்டு வர்றாரு செம்பங்குளன் சுற்றி முத்தி பார்த்தான் மேனாட்டு படம் வர்றதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை தானே பொன்னரை கொள்ளறதுன்னு முடிவு பண்ணனா அங்கே இருந்த பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு தயாராக நிற்கிறான் பொன்னர் வெளியே வரும்போது அவரோட தலையில் பிள்ளையார் சிலையை போட்டு கொல்லணுங்கிறது தான் அவனோட திட்டம் பொன்னர் வெளி வரும்போது வீரமலை சாம்புவனோட முரசு சத்தம் கேட்குது ஏதோ பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது செம்பங்குழல் பிள்ளையார் தூக்கிட்டு நிற்கிற நிழல் தண்ணியில் தெரியுது பொன்னர் அதை கவனிச்சு முதல்லையே சுதாரிச்சுட்டாரு தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது மின்னல் வேகத்தில் பிள்ளையாரை தட்டி விட்டு செம்பங்குளனோட தலையையும் வெட்டுறாரு பொன்னர் பொன்னரோட படை வீரமலை நோக்கி போகுது வீரமலையில் சங்கர் மற்றும் சாம்புவனோட உயிரற்ற உடலை பார்த்து பொறுமறாரு பொன்னர் பொங்கி எழறாரு பின்வாங்கி போன மேநாட்டு படையை துரத்திட்டு போகிறாரு அனியாப்பூரில் ஆட்டு மந்திக்குள்ளே போந்த வேங்க மாதிரி தலையூர் படையை வெட்டி கருவறுக்கிறாரு தம்பி பலிக்கு காரணமான பதினெட்டு நாட்டு படையையும் வேரோடு அழிக்கிறாரு தம்பி இறந்த படுகலத்துக்கு திரும்ப வராரு சங்கரும் வீரமலை சாம்புவனும் இறந்து போன துக்கம் தாழாம பொன்னர் கதறி கதறி அழுகிறாரு தம்பி ஒன்னாவே பிறந்தோ ஒன்னாவே வாழ்ந்தோ நீ இல்லாம நான் மட்டும் இனி பொன்னி போக முடியுமா இல்ல அரியனதா ஏற முடியுமா அருகாணிக்கு என்னால பதிலுதா சொல்ல முடியுமா நீ இல்லாத இந்த உலகத்துல இனி எனக்கு என்ன வேலை இனிமே நான் வாழ்ந்துதான் என்ன பயன் உன்கூடவே நானும் வந்துடுறேன் அப்படின்னு கதறாரு பொன்னர் எல்லாரும் இறந்த பிறகு தான் மட்டும் உயிர் வாழறது தேவையில்லைன்னு பொன்னர் முடிவு பண்ணுறாரு தம்பி சங்கருக்கு பக்கத்தில் சங்கர் மாதிரியே தன்னோட முடிவை பஞ்ச பாண்டவர்கள் பதினாறு வயதில் பூலோகத்தை விட்டு பரலோகம் போய் சேர்றாங்க பொன்னர் சங்கர் அத்தை பிள்ளைகள் மற்றும் வீரமலை சாம்புவன் இவங்கெல்லாம் இறந்த செய்தி தாமதமாகத்தான் வளநாட்டு கோட்டையில் இருக்கிற அருக்காணி தங்கத்துக்கு கிடைக்கிது அருக்காணி கதறி அலரா அன்னிகள் அருக்காணிக்கு தைரியம் சொல்லுறாங்க போரில் உங்கள் அண்ணமாரை யாருனாலையும் வீழ்த்த முடியாது காலதாமதம் ஆகுதுங்கிறதுனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை அவங்க வெற்றி செய்தியோடு உன்னை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அருக்காணியோ அன்னமார் இறந்த தகவல் உறுதியானதுன்னு சொல்லுறா அன்னிமார்கள் அதை மறுக்கிறாங்க பொன்னர் சங்கர் இருந்த படுகொலை நோக்கி போகிறதுக்கு முடிவு பண்ணி அன்னிமார்களை துணைக்கு அழைக்கிறா ஆனால் அன்னிமார்களோ நீ சொல்கிற மாதிரி அவங்க இறந்துருந்தா நாங்கள் படுகொலை வந்து பயன் இல்லை அப்படின்னு சொல்லி கூட வர மறுக்கிறாங்க எதிரிகள் கையில் அன்னிகள் சிக்கி கஷ்டப்படுறதை விட அவங்க இறக்கிறதே மேல்னு அறுக்காணி முடிவு பண்ணுறா அரண்மனை வாசலை சாத்தி கதவை பூட்டுறா அக்கினி எடுத்து அரண்மனைக்கு தீ வைக்கிறான் பத்து எரியுது வளநாட்டு அரண்மனை அண்ணன்மார் முகத்தை கடைசியாக ஒரு தடவையாவது பார்த்துடணும் அப்படிங்கிற முடிவோட அருக்காணி தனி ஆளாக வீரமலை நோக்கி புறப்படுறான் வீரமலை காட்டில் இருக்கிற முள் சிங்கம் புளி யானை இந்த எதை பற்றியும் கவலைப்படாமல் அண்ணன்மார இறுதியாக ஒரு தடவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அருக்காணி அழுதுட்டே வீரமலை எல்லையில் கால வைக்கிறான் வீரமலை உச்சியில் தவம் பண்ணிகிட்டு இருந்த பெரியகாண்டிக்கு அருக்காணியோட அழுக்குரல் கேட்குது இதுனா வரைக்கும் மனித சத்தமே கேட்காத தனக்கு இப்போ அழுக்குரல் கேட்குறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பெரிய காண்டி யோசிக்கிறாங்க பெரிய காண்டி முதல்ல ஒரு குரங்கு அனுப்பி அழுதுட்டு வர்றது யாருன்னு பார்த்துட்டு வர சொல்கிறாங்க மந்தியும் போய் பார்க்குது அருக்காணியை பார்த்த உடனே மந்திக்கு புரிஞ்சிடுச்சு பெரிய காண்டியோட தவத்தை முடிவுக்கு கொண்டு வர போகிற பெண் இவ அதனால அதனால் அருகாணியோட பாதுகாப்புக்காக கூடவே வருது என்னென்னு பார்க்க போன மந்தியை காணமேன்னு பெரிய காண்டி வரிசையாக வேங்க பாம்பு யானை இப்படி பல மிருகங்களை அனுப்புறாங்க எல்லாமே அருகாணியை பார்த்துட்டு அருகாணி கூடவே பாதுகாப்புக்காக வருது போன விலங்குகள் எல்லாம் திரும்பி வரக்கானமே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பெரிய காண்டி யோசிக்கிறாங்க பெரிய காண்டி இப்போ மகாமுனியை கூப்பிட்டு அழுக சத்தத்துக்கு யார் காரணம்னு பார்த்துட்டு வர சொல்றாங்க மகாமுனியும் வர்றது யாரு எதுக்காக வராங்கன்னு தெரிஞ்சுட்டு அவரும் அருகாணி கூடவே துணைக்கு வர்றாரு இதே மாதிரிதான் சப்த கண்ணிகளும் பண்ணுறாங்க போன யாரையுமே காணமேன்னு யோசிச்சுட்டு இருந்த பெரிய காண்டிக்கு அழுக சத்தம் பக்கத்தில் கேட்குது அருகாணி அழுதுகிட்டே வரதையும் கூடவே பாம்பு மந்தி யானை மகாமுனி சப்தக்கண்ணிகள் வரதையும் பார்க்குறாங்க பெரிய காண்டி அருகாணியை பார்த்து யாருமாணி எதுக்காக அழுதுட்டு வரேன்னு கேட்குறாங்க அருகாணி தன்னோட கதையை பெரிய காண்டி கிட்ட அழுதுட்டே சொல்லி முடிக்கிறான் அப்படி முடிக்கும்போது அவளோட கண்கள்லேருந்து வந்த அந்த கண்ணீர் பெரிய காண்டியோட காலை நினைக்குது அந்த சமயத்தில் பெரிய காண்டியோட ஈருருவம் ஓருருவமாக மாறுது பெரிய காண்டி சப்த கண்ணிகளை பார்த்து படுகொலை இடம் தெரியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு சப்த வீரமலையோட ஒரு பகுதியில் ரத்த ஆறு ஓடிட்டு இருந்துச்சு அங்கே மூணு பேர் வாழை உடலில் சொருகின மாதிரி இறந்துக்கிறந்தாங்கன்னு சொல்லுறாங்க அவங்க அடையாளமும் அருகாணி தங்க சொன்ன அடையாளமும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சப்த கனிகள் வழிகாட்ட அருகாணியும் பெரிய காண்டியும் படுகளை நோக்கி போகிறாங்க படுகலத்தில் எங்கே பார்த்தாலும் இரத்த வெள்ளமாகவும் பின குவியலாகவும் இருந்துச்சு அருகாணி பொன்னர் சங்கர் இறந்த இடத்துக்கு வரா அவங்க பக்கத்திலையே வீரமலை சாம்புவனும் இறந்து கிடக்கிறான் அவங்கள பார்த்து அருகாணி கதறி அலறா அருகாணி அண்ணமார உயிர்ப்பிச்சு தரும்படி பெரிய காண்டியை வேண்டறா பெரிய காண்டியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு ஹோமம் வளர்க்கணும்னு சொல்லுறாங்க அதுக்கு தேவையான பொருள்களை கொண்டு வர்றதுக்காக அருகாணியையும் துணைக்கு மந்திகளையும் அனுப்புகிறாங்க சப்த கண்ணிகளை பொன்னூசி பொன்சரடு வாங்கிட்டு வர சொல்லி தெய்வலோகம் அனுப்புகிறாங்க அருக்காணி யாகத்துக்கு தேவையான பொருட்களை கூவண்ணாம்பள்ளத்திலிருந்து கொண்டு வரா சப்த கண்ணிகளும் தேவலோகத்திலிருந்து பொன்னூசி பொன்சரடு கொண்டு வராங்க பெரியகாண்டி அருளோட அருக்காணி ஹோம வளர்த்துறா ஹோமத்தோட முடிவில் அருக்காணி பொன்னூசி பொன்சரடு எடுத்து காயங்களை எல்லாம் தைக்கிறா அதுக்கப்புறம் கூவண்ணாம்பளத்திலிருந்து கொண்டு வந்த தீர்த்த நீரை இறந்தவங்க மேலே தெளிக்கிறா பொன்னர் சங்கர் வீரமலை சாம்புவன் அத்தை பிள்ளைகள் எல்லாம் உயிர்ப்பிச்சு எழறாங்க உயிர் தெளிந்த பொன்னரும் சங்கரும் மாண்டவர் மீண்டால் இந்த உலகம் தாங்காதுன்னு மீண்டும் சிவலோகம் போக முடிவு பண்ணுறாங்க அதுபடியே எல்லாரும் மறுபடியும் இறந்துடுறாங்க அருக்காணி இறந்த எல்லாருக்கும் இறுதி சடங்கு செஞ்சு அவங்கள நல்லடக்கம் பண்ணறா பெரியகாண்டியோட விருப்பப்படி வீரமலையில் அண்ணம்மாருக்கு கோயில் எழுப்புறான் பெரியகாண்டி அம்மனையும் பிரதிஷ்டை செஞ்சு முதல் பூஜைக்கும் வழிவகுக்கிறா வாது கருப்பண்ணனுக்கும் சில வைக்கிறா அண்ணன்மாரை பின்பற்ற நினச்சி வழிபடுறவங்களுக்கு அருக்காணி சரியான முறையை வகுத்து கொடுக்கறா அண்ணன்மாருக்கு பூஜை செய்கிற பொறுப்பை படையில சேனாதிபதியா இருந்து போர்ல முத்திரியர் சமூகத்துக்கு கொடுக்கறா அருகாணி உத்தரவுண்டியுடன் தெய்வமாகிறாள் அண்ணன்மார் புகை வாய்க 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 புகை